நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கேம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கேம்ஸ்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது கூகுளோட ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நமக்கு பிடிச்சமான கேம்ஸை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி என்ஜாய் பண்ணுவோம். அது ஒரு பகுதி. இது இல்லாமல் கேம்ஸுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது கூகுள் தரப்புலேருந்து, கூகுளோட ப்ளே கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேம்ஸில் செட்டிங்ஸில் ஒரு அருமையான செட்டிங்கை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைலில் உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை உங்கள் குழந்தைக்கோ நீங்கள் கொடுக்குறீங்க கேம்ஸ் விளையாண்டு தரேன் அப்படிங்கிறாங்க, இல்லை நீங்கள் கேம் விளையாட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அது மட்டும் இல்லை, வேறு எதை வேணாலும் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ராங்காக கூட போகலாம். ஸோ இதை தடுக்கிறதுக்காகவே கூகுள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த கூகுள் ப்ளே கேம்ஸில் ஒரு அருமையான செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்தி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒரு கேம்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டமில் கேம்ஸ், ஆப்ஸ், அதே மாதிரி ஆஃபர்ஸ், மூவிஸ், புக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான கேம்ஸை உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். இது இல்லாமல் கேம்ஸுக்குன்னு பிரத்யேகமான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷனுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ கேம் அப்ளிகேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணணுன்னா பாருங்கள், எக்கச்சக்கமான கேம்ஸை வந்து நீங்கள் ஒரே இடத்துல பார்க்க முடியும், ப்ளே பண்ணி கூட பார்க்க முடியும் ட்ரையல் வெர்ஷனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஹோம், லைப்ரரி, ப்ரொஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கூகுளோட ப்ளே கேம்ஸ்க்கு பிரத்யேகமான அக்கௌண்ட்டை கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணலாம் இல்லை, உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி ஒன்றுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா எல்லா அக்கௌண்ட்டையும் இந்த கூகுள் ப்ளே கேம்ஸில் நீங்கள் பயன்படுத்த முடியும் ஃபார் யுவர் ப்ரைவசிக்காக. ஸோ என்ன பண்ணுறோம், ப்ரொஃபைல்குள்ளே போகிறோம், நம்ம பாட்டம் ரைட்டில் அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு 3 dots இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் தான் நான் இந்த வீடியோவில் காட்டப்போகிறேன். அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யுவர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள், சேஞ்ச் அக்கௌண்ட் ஃபார் கேம்ஸ்ன்னு இருக்கும். இதாங்க ஒரு புத்தம் புதிய செட்டிங், அதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். கேம்ஸுக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஆமாம், அந்த ஒரு வாய்ப்பை கூகுள் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க கூகுள் ப்ளே கேம்ஸ் அப்ளிகேஷனில். ஸோ இதை முறையாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திஸ் அக்கௌண்ட் இஸ் யூஸ் டு ஆட்டோமேட்டிக்கலி சைன் யூ இன் டு த கேம், சேவ் யுவர் கேம் ப்ராக்ரஸ், சேவ் யுவர் செட்டிங்ஸ். இஃப் யூ சேஞ்ச் த டிஃபால்ட் அக்கௌண்ட் ஆர் சைன் அவுட், யூ வில் லூஸ் அக்சஸ் டு திஸ் ஃபார் கேம்ஸ் யூ ஹவ் பிளேட். அதாவது ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க, அது வழியாக ஒரு கேமை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. திடுதுப்புன்னு நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி விளாட இந்த கேம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இழந்துருவீங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக சேஞ்ச் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறேன்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பச்சை கலர் பட்டில் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிருங்க. போனதுக்கப்புறம் இதைத்தாங்க நான் சொன்னேன், இந்த 3 செட்டப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ மாற்றும் போது கண்டிப்பாக அதோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேஞ்ச் த டிஃபால்ட் அக்கௌண்ட் ஒன்லி ஃபார் நியூ கேம்ஸ், புது கேம்ஸுக்காக மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இன்னொன்று பாருங்கள், சேஞ்ச் த டிஃபால்ட் அக்கௌண்ட் ஃபார் ஆல் கேம்ஸ், அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். சைன் அவுட் ஆஃப் ஆல் கேம்ஸ்னால் யூ வில் லூஸ் அக்சஸ் டு ப்ராக்ரஸ் அண்ட் செட்டிங்ஸ் ஃபார் கேம்ஸ் யூ ஹவ் பிளேட், வி வில் ரீஸ்டார்ட் த கேம் டு அப்ளை யுவர் சேஞ்சஸ். மறுபடியும் முதல்ல இருந்து நீங்கள் கேம் விளையாட வேண்டிய வரும். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மேலே உள்ளது பாருங்கள், சேஞ்ச் த டிஃபால்ட் அக்கௌண்ட் ஃபார் ஆல் கேம்ஸ், எல்லா கேம்ஸுக்கும் நீங்கள் அக்கௌண்ட்டை டிஃபால்ட்டாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி ஃபார் புது கேம்ஸுக்காக மேலே உள்ள ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி 3 கொடுத்துருக்காங்க, சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேம் விளாடலாம். ஸோ இந்த ஒரு செட்டப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி விட்டுட்டு நீங்கள் குழந்தைக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ கொடுக்கும்போது எந்தவித பாதிப்பும் ஏற்படாது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த அருமையான செட்டப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோ வரந்தால் நீங்கள் 4 ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழ சிவப்பு கலர் பட்டன், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.